சிவாய நம திருச்சி திருமலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் சேனலில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் ஜமுனா ராணி மேடமை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் வெல்கம். மேடம் தேங்க்யூ, உங்களுக்கு பிஸி ஷெடியூல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பேசுறது. தேங்க்யூ. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலகிருஷ்ணன் சாருக்கும் அண்ட் சிவசிவ அன்பே சிவ சேனல் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் கேர். ஸோ ஆக்சுவலி இந்த வாய்ஸ் கிளியரா இருக்கான்னு தெரியல, ஏன்னா இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நாளைக்கு. ஸோ அதில் கொஞ்சம் பிஸி ஷெடியூல் இருக்கேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிச்சுக்க பார்க்குறேன். இன்னைக்கு எடுத்துக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் கேர். ஸோ ஹேர் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேர் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து ஹேர் இருக்கு, ரொம்ப மைனியூட் ஹேர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நல்லா வளர இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கால்ப். ஸ்கால்ப்ல இருந்து நம்ம முடி நல்லா வளரும். ஸோ அந்த முடி வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹேர் எடுத்து பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு நம்ம ஸ்கால்ப் வந்து மாய்ஸ்சரைசரா வச்சுக்கணும், இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம். அந்த நம்ம எடுத்துக்கிற ஹேர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. நம்ம ஸ்கின் மாதிரியே தான் ஹேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஏஜ்க்கு அப்புறம் வந்து கம்மியாகும். 13 ஏஜ்க்கு அப்புறம் வந்து கொட்ட ஆரம்பிக்கும், அதாவது நம்மளோட பாடியில வந்து கொலாஜன் எப்படி வந்து லூசன் ஆகுதோ அதே மாதிரி ஹேர்ல ஸ்கால்ப் வந்து கொலாஜன் வந்து லூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீக் ஆகி ஸ்கால்ப் வந்து ஓப்பன் ஆகி நம்மளோட ஹேர்ஸும் வந்து ஒவ்வொன்றா வந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்குண்டான ஊட்டச்சத்து எந்த அளவுக்கு நம்ம ஹேர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கும். நம்மளோட ஹேர்ல பாத்தீங்கன்னாக்கா 3 லேயர்ஸ் இருக்கு. நம்ம எப்படி ஸ்கின்ல வந்து ஒரு 6 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றோமோ ஹேர்லயும் பாத்தீங்கன்னாக்கா 3 லேயர்ஸ் இருக்கு. அதாவது அவுட்டர் லேயர் பாத்தீங்கன்னாக்கா கோர்டெக்ஸ், மிடில் பாத்தீங்கன்னா மிடில்லா, அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டெப்தா இருக்கிறது வந்து அவுட்டர்ல இருக்கிறது வந்து க்யூட்டிகல், மிடில்ல இருக்கிறது வந்து மிடில்லா, நெக்ஸ்ட் வந்து இன்னர் பார்ட்ல வந்து கார்டெக்ஸ். ஸோ நம்மளோட எப்படி ஹேர் அண்ட் நெயில்ஸ் போன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு கெரட்டின், அதாவது கால்சியம்ஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ அது இல்லாத போது தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஹேர்ஸ் இப்போ நெயில்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கெரட்டின் இருக்கு, அண்ட் போன்ஸ்ல கெரட்டின் இருக்கு, அதே மாதிரி ஹேர்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கெரட்டின் இருக்கு. இந்த கெரட்டின் வந்து நம்மளுக்கு கம்மி ஆகும் போது நம்மளுக்கு நிறைய ஹேர் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த கெரட்டின் வந்து ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த லேயர்ஸ் நான் சொன்னேன், அந்த 3 லேயர்ஸுமே வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கணும். ஸோ நம்மளோட மேல் அவுட்டர் லேயர் வந்து க்யூட்டிகல்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மிடிலாகவும் வீக் ஆகிடும். ஸோ மிடிலாக வீக் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்டெக்ஸும் வீக் ஆகிடும். ஸோ நம்ம என்ன ஸ்கால்ப்ல நம்ம என்ன அந்த ஹேர்ல வந்து பெனிட்ரேஷன் கொடுக்குறோமோ அது இன்டெப்தாக போகாது. அதே மாதிரி நம்ம நிறையா பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக ஹேர் வந்து கிரே ஹேர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கிரே ஹேர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டிஃபிஷியன்சி வந்து ஸ்டாக்ல இருக்கிற விட்டமின், அதாவது ஹேர்ல இருக்கிற விட்டமின் டிஃபிஷியன்சி வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த பிக்மெண்ட்ஸ், ஹேர்ல இருக்கிற பிக்மெண்ட்ஸ் வந்து கம்மி ஆகி அவங்களுக்கு வந்து பேல் ஆகி அதுக்கப்புறம் வந்து கிரே ஹேர் ஆகிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய வந்து அந்த கிரே ஹேர் கவரேஜ் பண்றதுக்காக நிறைய வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம், ஹேர் யூஸ் பண்றோம், அண்ட் நிறைய கலரிங்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்றதுக்காக பிபிடின்னு ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் தான், ஸோ ஹார்டான கெமிக்கல் தான். பட் சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து நோ அமோனியான்னு போட்டிருப்பாங்க, பட் ஸ்டில் அந்த நோ அமோனியா இருந்தாலுமே அது கலர் சேஞ்ச் பண்றதுக்காக சில அதுக்கு ஈக்குவலா வேற ஒரு இன்கிரீடியன்ட் போட்டிருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து நம்ம ஹேருக்கு வந்து கெடுதல் தான். பட் ஆனா நம்ம அது பண்ணாம இருக்கவும் முடியாது இல்லையா. ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்ம கொடுத்துக்கணும் இன்டேக்கா. ஹேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய நீங்க நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நிறைய தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 கேஜி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு 60 கேஜி இருக்காங்கன்னா அவங்க வந்து 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி இன்டேக்ஸ் வந்து நீங்க நிறைய ஜூசஸ் ஆகும், வாட்டர் ஆகும், லிக்விடா நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹேருக்கு வந்து கறி லீஃப் ரொம்ப நல்லது, அது எடுத்துக்கலாம். அயர்ன் ரொம்ப நல்லது, கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் இந்த மாதிரி
இன்டேக்ல கீரை இது எல்லாமே வந்து நிறைய எடுத்துக்கலாம். வந்து மெயினா வந்து பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் கூட நிறைய எடுத்துக்கோங்க. உங்களோட ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியா ரொம்ப ரொம்ப ஏஜ் வரைக்குமே கிரே ஆகாம நல்லா பிளாக் கலர்லாமே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேக்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஹேர் பேக், ஹென்னா பேக் அதெல்லாம் போடுறாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அந்த ஹேர் பேக் வந்து சூட் ஆகும்னா சொல்ல முடியாது. சில ஹேர்ஸுக்கு அது சூட் ஆகும், சில ஹேர்ஸுக்கு அது வந்து வீக் ஆகி இருக்கும். ஏன்னா அந்த ஹென்னால பாத்தீங்கன்னா பவுடர் பேஸ்ட். ஸோ அந்த சில பேர் வந்து ஹென்னாவை டைரக்டா அரைச்சும் கூட மருதாணியை வந்து அரைச்சு அப்படியே தலையில அப்ளை பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது சில பேர்த்துக்கு வந்து கோல்டு பாடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு இமீடியட்டா வந்து அஃபெக்ட் ஆகும், கோல்டு பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை எனக்கு, என்னோட பாடி ஹீட் தான் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, அவங்க ரெகுலராகவே அதை வந்து கொடுத்தோம். என்ன ஒண்ணுன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹேர் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம எப்படி அந்த பேஸ்ட் வந்து ட்ரை ஆகும் போது பவுட்ரி ஆகிடுமோ அந்த மாதிரி நம்மளோட அந்த பேக் ட்ரை ஆகும் போது நம்மளோட அவுட்டர் லேயரான கியூட்டிகல்ஸ் வந்து தண்ணி ஊற்றினாலே நம்மளோட அவுட்டர் லேயர் கியூட்டிகல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அந்த காண்டாக்ட்ஸ்ல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் நம்ம அழுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். பை யூசிங் ஷாம்பூஸ் இல்லை ஏதாவது பவுடர் பேஸ்ட் நம்ம ஏதாவது ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாமே அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணி பட்டாலே அந்த கியூட்டிகல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம போடுற எந்த பேக்குமே வந்து பெனிட்ரேஷன் ஆகும், உள்ள போய் ஸ்டக் ஆகும். ஸோ அந்த பவுடர் பேஸ்ட்ல நம்ம போடுற இதுதான் நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர் அண்ட் கலர் எல்லாமே வந்து மாத்துது. ஸோ அது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட டெக்ஸ்டரே வந்து கொஞ்ச நாள்ல வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும், அதே மாதிரி ரொம்ப வறண்டு போயிடும். அந்த பேஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து காய வச்சோம்னாக்கா ட்ரை ஆயிடுமோ அதே மாதிரி அந்த பேஸ்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூட்டிகல்ஸ்ல போய் பேஸ்ட் ஆகி அது வந்து ட்ரை ஆகி அந்த கியூட்டிகல்ஸே வந்து வீக் ஆயிடும். ஸோ அது ரெகுலரா போடுறவங்களுக்கு வந்து அது தெரியாதா, ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்பிரிட்டல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஹேர் கியூட்டிகல்ஸ் வந்து வீக் ஆகிட்டே இருக்கும். இது வந்து நல்ல அந்த பேஸ்ட்ல வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ், ஹெல்த்தியான இன்கிரீடியன்ஸ் அதாவது டீ டிகாஷன்ஸ் அண்ட் பீட்ரூட் எஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்றவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். பட் ஸ்டில் அவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும். ஸோ அந்த பேஸ்ட் எல்லாம் எல்லாம் வெறும் ஹென்னா மட்டும் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே அது வந்து கெமிக்கல் தான். ஏன்னா மருதாணியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான். ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்து பார்த்து யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு ஹேருக்கு வந்து நம்ம மெயினா வந்து பார்த்துக்க வேண்டியது நம்ம நல்லா இன்டேக் அயர்ன் கண்டென்ட் நிறைய எடுத்துக்கணும், கால்சியம்ஸ் எடுத்துக்கணும் அண்ட் நிறைய வாட்டர் லிக்விட் ஐட்டம்ஸ் அதாவது பேக் எல்லாமே போடுறேன். இருந்தாலுமே எனக்கு வந்து ஹேர் ரொம்ப கொட்டுது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, சீக்கிரமா எனக்கு வந்து அங்கங்க பேட்ச் பேட்சியா ஆயிடுது அப்படின்னா அது வந்து அலோபேஷியா ஆரைட்டான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து மீசோதெரப்பின்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். ஸோ அது வந்து நம்ம சீரம்ஸ் வந்து இன்ஃபியூஷன் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். ஸோ இது வந்து அந்த அளவுக்கு போகாம இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப எக்ஸஸா வந்து ஹேர் ஃபால் ஆகுது, அது சிறு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வந்து ஹேர் லாஸ் ஆகுது அப்படிங்கும் போது அவங்க வந்து முன்கூட்டியே வந்து அக்யூட் கண்டிஷன்லயே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமாவே ரிசல்ட் கொடுக்க முடியும். அவங்க வந்து அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க, நிறைய பேட்ச் பேட்சி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ரொம்ப வீக் ஆயிடுது, ஸ்கால்பே ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் லாங் டைம் ப்ராசஸ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஸ்கால்ப் நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் ஹேர் இருக்கும். ஸோ அந்த ஸ்கால்ப் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும், லைட்ஸ் அண்ட் நீட்ஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ நிறைய இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல் சில்ட்ரன், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மூலிமா அவங்க பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி வீட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லேடிஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஞ்சமாவது நிட்ஸ் இருக்கும். ஸோ இன்னொருத்தங்கிட்டேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறது அந்த நிட்ஸ், லைட்ஸ் அண்ட் நீட்ஸ். ஸோ அதுவுமே என்ன ஆகும்னா அது குழந்தைங்களுக்கெல்லாம் போய் அந்த லைஸ் அண்ட் இட்ஸ் இட்ஸ் ஆகும்போது அது சொரியும் போது அவங்களுக்கு வந்து ஸ்கால்ப் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்கால்ப் டேமேஜ் ஆகும், அது டேண்ட்ரஃபாக வந்து மாறிடும். ஸோ அவங்களுக்கு வந்து லைஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ இச்சினஸ்னால அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது ஸ்டடீஸில், எதுலையுமே வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி மந்தமாகவே இருப்பாங்க, ஒரு ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு போகாமல் பேரண்ட்ஸாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏன் வந்து கான்சன்ட்ரேஷன் அவங்க கொடுக்க முடியல, சொரிஞ்சிட்டே இருந்தாக்க கூட நீங்கள் வந்து அவங்கள வந்து பார்க்கணும், ஏன் சொரிஞ்சிட்டே இருக்காங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல விற்கிற அந்த மெடிமிக்ஸ் மெடிக்கர் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிட்டு கெயின்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. பட் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னுமே எச்சால பண்ணுது. ஆக்சுவலி எனக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லைசன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல்ல வாங்கி யூஸ் பண்ற அந்த ஷாம்பூஸ்னாலே நிறைய வருது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஸ்கால்ப் பார்த்தாலே ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், ஏன்னா யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இச்சிங் ஆயிருக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா அது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும். அதை வந்து போட்டிருப்பாங்க ஒரு 10 minutes தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க வந்து ஒரு 20 minutes 30 minutes விட்டுருவாங்க. அது வந்து ஆக்சுவலி கெமிக்கல் அந்த லைன்ஸ வந்து மயக்க போட வச்சு அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மெடிசன்னால அந்த மயக்க போட வைக்கிற அந்த அளவுக்கு இருக்குன்னா அது வந்து பயமான ஹார்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் நம்ம வந்து 10 minutes தான் போடணும், அதுக்கப்புறம் வந்து நல்லா ப்ராப்பரா ரின்ஸ் பண்ணிடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு 30 minutes அந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா ஸ்கால்ப்புமே ரொம்ப டேமேஜ் ஆகும், இரிட்டேஷன் ஆகி டேமேஜ் ஆகும். பிளஸ் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இன்டெப்தா உள்ள போய் ஸ்கால்ப்ல போய் பிரெயின கூட அஃபெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த கெமிக்கல் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ ரீசெண்டா ஒரு 1 year பேக் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியூஸ்ல படிச்சேன், இந்த மாதிரி ஒரு பேரண்ட் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்த குழந்தை வந்து ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு தூங்கிட்டாங்க, இவங்களும் தூங்கிட்டாங்க விட்டாங்க. ஆனா அந்த குழந்தை பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ் போயிடுச்சு. ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து பிரெயின்ல அஃபெக்ட் ஆகி அவங்க வந்து கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் காமான கெமிக்கல். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ டைம் தான் கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ டைம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், 10 minutes தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளேயே கூட ரின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க லைஸ் கோம் வச்சு கோம் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிச்சு இருந்தாலும் நிச்சு ரிமூவ் பண்ணிடும், ஏன்னா நிச்சு தான் வந்து லைஸா மாறுறது. ஸோ லைஸ் வந்து எக்கு தான் வந்து நிச்சு. ஸோ இதை வந்து ரெண்டுமே வராம பாத்துக்கணும். அதுக்கு வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணணும். ஸோ திருப்பி வராம இருக்கிறதுக்கு மீ பாத்தீங்கன்னாக்கா டெய்லியுமே லைஸ் கோம், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டெய்லியுமே லைஸ் கோம் வச்சு கியூர் பண்ணணும். இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸ் இல்லைனாக்கா 2 days ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா ஹேரை வந்து நல்லா லைஸ் கோம் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கால்பை வந்து வீக்லி ட்வைஸ் ஆகுது, அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆகுது வந்து ஆயில் பாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ராப்பர் ஷாம்பு வாஷ் பண்ணணும். ஸோ நல்லா ட்ரை பண்ணணும். எப்பவுமே ஹேர் வாஷ் பண்ணும்போது ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும், ட்ரையா அப்படியே பண்ணாம ஆயில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது நம்மளோட பாடியும் வந்து பேலன்சிங்கா இருக்கும், ரொம்ப ஹீட் ஆகாம பேலன்சிங்கா இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்கால்ப் ஹீட் ஆகலன்னா ஸ்கால்ப் வந்து டேமேஜ் ஆகாது, பிளஸ் ஹேருமே வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வீக்லி வீக்லி எடுக்கிற அந்த ப்ராசஸே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம் வரனால என்ன பண்ணுவாங்கனாக்கா எனக்கு ஹேர் வந்து ஷார்ட் பண்ணிப்பாங்க, கட் பண்ணிப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் வந்து நிறைய ஃபால் ஆகுதுன்ட்டு ரொம்ப வால்யூம் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஸ்மூத்னிங் பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்மூத்னிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்னிங் ஸ்மூத்னிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதுவும் கொடுத்து ஹீட் அந்த அயனிங் எல்லாம் கொடுக்கும்போது அப்பவும் வந்து ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமும் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கெரட்டின் அதுக்கப்புறம் போட்டாக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான கெமிக்கல் தான். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் ஆக்சுவலி அந்த கெரட்டின்ல வந்து நம்மளுக்கு சில சப்ஸ்டன்ஸ் அந்த ஹேரை வந்து ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சில சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு 6 months வரைக்கும் அது நம்ம ஸ்டே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராசஸ் தான், 6000 மினிமமே வந்து 6000 அது காஸ்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் 15000 வரைக்குமே அந்த ப்ராசஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அதனால அந்த அதுவும் பண்ணாலுமே நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மந்த்லி மந்த்லி ஸ்பா எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் கேர்னு போயிட்டீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஹோம் கேர் தான் ரொம்ப எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஹோம் கேர்ல தான் நான் சொல்றது வந்து ப்ராப்பரா ஆயில் பாத் எடுக்கணும். டெய்லியுமே வந்து எண்ணெய் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னைக்கு நீங்க வந்து ஹேர் வாஷ் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது நீங்க ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சோப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ப்ராப்பரான ஒரு ஷாம்பு ப்ராப்பரான கண்டிஷனர் யூஸ் பண்ணி ப்ராப்பரான ஷீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னாக்கா ஹேர் வந்து உங்களுக்கு ஸ்பிரிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகாம ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு, எனக்கு வந்து வழுக்கு விழுந்து ஏஜ் ஆக வழுக்கு விழுந்துருச்சு, இல்லை ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ்னால அவங்களுக்கு வந்து வழுக்கு விழுந்துருச்சு, மெயினாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸில் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வழுக்கு விழுந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அப்போ தான்
வழுக்க ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜ்லயே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னாக்க, அதாவது மீசோதெரபி சொன்ன மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு திருப்பி அந்த ஹேர் ஃபெயில் ஆன அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து ஆக்டிவ் பண்றதுக்கு, டெட் ஆன அந்த ஃபாலிக்கல்ஸ் வந்து ஆக்டிவ் பண்றதுக்கு நம்ம அந்த மீசோதெரபி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் கிடையாது, இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பிளாஸ்மாவே எடுத்து, நம்மளோட பிளாஸ்மா இன்டேக் எடுத்து அது வந்து ஒரு மிஷினில் வச்சு ப்ராசஸ் பண்ணி திருப்பி நம்மளோட ஸ்கால்ப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஸ்கின்னுக்கும் சரி ஹேர்க்கும் சரி, அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவாய்ட் பண்ணால் நம்ம ரெகுலராக வந்து நல்லா ஆயில் வைக்கணும், நல்லா ஃபுட் இன்டேக் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹேருக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதாவது டேண்ட்ரஃப் வந்துச்சு அப்படின்னா, டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்ட் ஸ்டேஜில் வந்து சின்ன குட்டி குட்டியாக வந்து அந்த ஒயிட் கலர்ல சாண்ட் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து அப்படியே கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா பேச்சி பேச்சி லேயரா அந்த ஸ்கால்ப்ல வந்து ஆயிடும், அப்படியே பெரிய பெரிய செதில் மாதிரி ஆயிடும். ஸோ ஃபிஷ்ஷோட செதில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து செதில் செதிலா ஸ்கால்ப்ல வந்து ஆயிடும். ஸோ அது வந்து பிச்சு அது வந்து நம்ம நீடில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு பிளட் கூட வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு இச்சியாகவும் இருக்கும், இச்சினஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது திருப்பி அவங்க வந்து இச் பண்ணும்போது ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பராக முன்கூட்டி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்குண்டான அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி ஃபிசியோதெரபியில் எடுக்கும்போது அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் தான் ரொம்ப சரியாயிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அக்குபஞ்சரில் பார்த்தீங்கன்னாக்கா K9 அந்த பாயிண்ட் வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம போடலாம், ப்ரெஷர்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்கால்ப் முடி போயிடுச்சு, ஹேர் ஸ்மூத்னிங் கெரட்டின் இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன், பண்ணி இவங்க திருப்பி ஹேர் போயிடுச்சு சுத்தமாவே இல்லை, எனக்கு துண்டுதான் இருக்கு, ஜடையே போட முடியல, ரொம்ப அசிங்கமா இருக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு இது பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிக்க வராங்க. ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஹேர் டெக்ஸ்டர்லேயே அவங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களில் யாருக்காவது வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட நீங்களை நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நம்மளோட கிளினிக் பார்த்தீங்கன்னா இப்போ முகப்பேர் ஈஸ்டில் இருக்கு, முகப்பேர் ஈஸ்டில் மீன்ஸ் ஸ்கின் கேர் நேமில் இருக்கு. ஸோ நம்மளோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் வந்து கோயம்பேடு அண்ட் முகப்பேர் ஈஸ்டில் இருக்கு, அண்ட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா சைலவோ கோவில் அண்ட் பெரியநாயகன் பாளையம். ஸோ அந்த ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து சரியாகலை அப்படின்னாக்கா ஃபைனலாக வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுவுமே வந்து நம்ம அவங்களோட அதை சொன்ன மாதிரி அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே பண்ணி கொடுக்கும். இது வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் தான், ஸோ பெர்மனன்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ். அதனால அவங்க வந்து ஒரு எவ்ரி ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ரீஃபிக்ஸிங்காக வர மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இருக்கும், அவங்க எவ்வளோ லென்த் எதிர்பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், ரேட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அழகுக்காக அப்படிங்கும் போது நம்ம பண்ணிதான் சொன்ன மாதிரி காஸ்மெட்டிக் எஸ்தீஷியன் எஸ்தெட்டிக் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதுக்குண்டான செலவு பண்ணிட்டு வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ சில ஏஜ் ஆன பர்சன்ஸ் வந்து இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மி ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து முடி வளராதுன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கணும். சில யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய பேர் வந்து ஜெனட்டிக்லாவே எனக்கு வந்து பாட்டு தடக்கணும் இவ்வளவுதான் முடியும், எனக்கும் இவ்வளவுதான் வளருது, அதுக்கு மேல வளர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸும் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வகைகள் நிறைய வழிகள் இருக்கு. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டு வீட்டில் ஹோம் கேர் எடுத்துட்டு நல்ல இன்டேக் எடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னாக்கா ஹேர் ப்ராப்ளம்ஸே வராது. ஸோ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறதுக்கும் அவசியம் இருக்காது. நம்ம ஸ்டைலிங்காக நிறைய ஸ்மூத்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்பா நீங்க பண்ணிக்கலாம், மற்றபடி கெரட்டின் ஸ்மூத்னிங் இதெல்லாம் பண்றதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இன்டேக் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நான் வீட்டுல எல்லாம் கிளினிக்ல இல்லையும் வெளியே இருக்கிறதுனால என்னால ரொம்ப லாங்கா ஸ்பீச் கொடுக்க முடியல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். என்னோட ஸ்பீச் எப்படி இருந்தது, இதுல ஏதாவது டவுட் இருந்ததா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது பத்தி பேசணும் நெக்ஸ்ட் டாபிக்ல அப்படின்னாலும் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயத்த சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ. ஆனா வாய்ஸ் வந்து ஏறி ஏறி இறங்கிச்சு, சொல்லிட்டேனோ சீரா சொல்லல, வாய்ஸ் ஏறி ஏறி இறங்கிச்சு. ஹெட்செட் யூஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி
இப்பதான் இல்ல வீடியோ நான் கேட்டு. கிளம்பி தான் நினைச்சேன், பட் இங்கே டைம் ஆயிடுச்சு, அதனால கிளம்ப முடியல, அதனால சரி இது நோ முடிச்சிருக்கேன். ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நல்லா இருந்தது கிளாஸ், அண்ட் எக்ஸலண்டா இருந்தது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க வாய்ஸ் தான் ஏறி ஏறி இறங்குதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயத்த சொல்லுங்க. ஆக்சுவலி நிறையனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து நீங்க இப்போ பியூட்டிஷியன் வந்து பெரிய சப்ஜெக்ட் ஆக்சுவலி இருக்குதுலயே. பியூட்டிஷியனை வச்சு நிறைய உணவு முறையில இருந்து வாழ்க்கை முறையில இருந்து எயிட் வயசுல இருந்து எல்லாமே டோட்டலி கவர் பண்ணலாம் இந்த ஒரு பியூட்டிஷியன்ற ஒரு கோர்ஸ் மூலமா. அதனால நீங்க இதுல வந்து நம்ம சேனல்ல ஆட் பண்ணிப்பா, நீங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டா நீங்க பண்ணும் போது ரொம்ப 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 நன்றி. இந்த பிஸியஸ் ஷெடியூல்ல நீங்க வந்து ஒரு இதுல இருந்தாலும் நிறைய சர்வீஸ் ஓரியன்டா பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து உங்க அந்த இன்ன உங்க கிளினிக் நேம் சொல்லிருங்க அப்படியே. ஓகே 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 ஓகே. அந்த ஸ்கின் ஸ்கேரை வந்து நிறைய இடத்துல பாப்புலாரிட்டி ஆகணும். ஆக்சுவலி சென்னையிலயும் நீங்க வந்து கால் ஓணணும்னு யூடியூப் சேனலும் இருக்கு, சோ அதுலயும் போய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலயும் அதே நேம்ல தான் நம்மளோட பேஜ் இருக்கு, அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலி வந்து ப்ரொமோஷன்ன்றது நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து நம்ம யாருக்குமே ப்ரொமோட் பண்றது, ப்ரொமோஷன் நாங்கள் யாருக்குமே பண்றது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய விஷயம் வந்து ஆமா ஆக்சுவலி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம டீம்லயும் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூப்பா. நான் டவுட்ஸ் வந்து இப்போ கேட்கற இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி நீங்க பிஸி ஷெடியூல்ல இருக்கனால இன்னொரு கிளாஸ் ஃபியூச்சர்ல மியூட் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ, கேட்டிங் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you so much.